இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் கடந்த 30 வருடங்களாக தமிழக மீனவர்கள் அன்றாடம் சந்தித்து வரும் பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று அரசுகள் சார்பில் பலமுறை உத்தரவாதம் அளித்தும் இதுவரை பலன் கிடைத்த பாடில்லை. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அரசுகளின் பேச்சுவார்த்தையில் உருப்படியான எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் இந்திய இலங்கை மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த முடிவெடுத்து ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு ஜூலை மாத இறுதிக்குள் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் உத்தரவாதம் அளித்தும் இதுவரை 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. சுற்றுப்புழப்புக்காக மீன்பிடிக்க போனவன் எல்லை தாண்டி வந்ததா வந்து சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் சித்திரவதை நினைச்சுருக்கான். இந்த மத்திய மாநில அரசாங்கம் இந்த மீனவர் பிரச்சனையை தீக்கணும்னு சொல்லி நினைக்கணும் முதல்ல. அதாவது 33 ஆண்டுகள் கடந்து வச்சு எங்களுடைய பிரச்சனை. 83 இனக்கலவரத்துக்கு அப்புறம் கடுமையாக தாக்கப்பட்டோம், கொலை செய்யப்பட்டோம், எங்கள் படகுகள்லாம் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. எல்லாமே உலகம் அறிஞ்ச உண்மை. இது வந்து ஒரு நியாயமான நீதியான கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். இலங்கை கடற்படையினரால் கடந்த 4 மாதங்களில் மட்டும் தமிழக மீனவர்கள் 77 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையாகியுள்ளனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்களின் 114 விசைப்படகுகளை இலங்கை அரசானது பறிமுதல் செய்து அங்குள்ள பல்வேறு துறைமுகங்களில் நிறுத்தி வைத்துள்ளது. இலங்கை அரசின் இந்த நடவடிக்கையால் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மத்திய மாநில அரசு என்ன செய்யணும்னா, இருநாட்டு மீனவர்களுடைய கருத்துக்களை தனித்தனியாக கேட்டு அதுக்கு நிரந்தர தீர்வு எது அப்படின்னு சொல்ற முடிவு அரசாங்கம் ஸ்டாண்டர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை ஒரு உறுதி முடிவுக்கு வரும். ஜூலை மாத இறுதியில் பேச்சுவார்த்தை என்று உறுதியளித்த மத்திய அரசு அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பும் மீனவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க உணர்வு பூர்வமாக ஏதாவது புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோருகின்றனர். இருநாட்டு மீனவர்களும் சுமூகமாக மீன்பிடிப்பதற்கு இந்த மாதம் இறுதிக்குள் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதே தமிழக மீனவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. பாமனிலிருந்து பாலாஜி, நியூஸ் 18, தமிழ்நாடு.